கனமழையால் பாதிக்கப்பட்ட பகுதிகளை தமிழக முதலமைச்சர் மு க ஸ்டாலின் நேரடியாக சென்று பார்வையிட்டு அங்குள்ள பொதுமக்களுக்கு நிவாரணப் பொருட்களை வழங்கி அவர்களுக்கு ஆறுதலும் கூறி வருகிறார். அந்த வகையில் தற்போது தேநீர் கடையில் அமர்ந்து மக்களோடு மக்களாக தேநீர் அருந்தி அங்கு இருக்கக்கூடிய மக்களிடம் அவர்களுடைய குறைகளை கேட்டறிந்து வருகிறார். அவர் மக்களிடம் நேரடியாக பேசிக் கொண்டிருப்பதை நாம் நேரலையாக காணலாம். தற்பொழுது கனமழையால் பாதிக்கப்பட்ட பகுதிகளை தமிழக முதலமைச்சர் மு க ஸ்டாலின் நேரடியாக களத்திற்கே சென்று ஆய்வு மேற்கொண்டு வருகிறார். இது தொடர்பான முழு விவரங்களை நமது செய்தியாளர் ஜெகதீஷிடம் கேட்டு பெறலாம். வணக்கம் ஜெகதீஷ், இது தொடர்பான விவரங்களை பதிவு பண்ணுங்க. தமிழக முதல்வர் ஸ்டாலின் அவர்கள் இன்று தற்போது ஆவடியில் இருக்கக்கூடிய வெள்ளவாய் பகுதியில் நேரில் சென்று ஆய்வுப் பணிகளை ஈடுபட்டிருக்காரு. அது போன்று அவர் வந்து ஆய்வுப் பணிகளில் ஈடுபடும் பொழுது புன்னமணியில ஆய்வுப் பணியை முடித்துவிட்டு ஆவடி செல்லும் வழியில புன்னமணி நெடுஞ்சாலையில ஒரு சாலை ஓரத்தினை கிடைக்கிறது. அந்த தேநீர் கடைக்கு நேரடியாக சென்று தேநீர் கடையில் அமர்ந்து தேநீர் அருந்து கொண்டிருக்கிறார். பொதுமக்களோட பொதுமக்களாக அமர்ந்து அவர்களிடம் வெள்ள பாதிப்புகளையும் அவர் வந்து கேட்டறிஞ்சிருக்காரு. இதற்கு முன்பாக வந்து காஞ்சிபுரம் செங்கல்பட்டு மாவட்டத்துல வந்து இதே போன்று வெள்ள பாதிப்புகளை ஆய்வு செய்ய சென்றிருந்த போது அங்க இருக்கக்கூடிய சாலையோர கடையிலும் வந்து அமர்ந்து தேநீர் அருந்து அங்க இருக்கக்கூடிய பொதுமக்களிடமும் வந்து எவ்வாறு வெள்ள பாதிப்புகள் இருக்கு, எப்படி வந்து அவர்கள் அரசு பணிகள் நடைபெற்று வருகிறது, அதிகாரிகள் வந்து வெள்ள பாதிப்புகளை அகற்றுவதற்கும் பொதுமக்கள் நிவாரணம் வழங்குவதற்கும் எவ்வாறு செயல்பட்டு வருகிறார் என்பதை வந்து அவர் நேரடியாக கேட்டறிந்தார். அது போட்டு தற்போது வந்து ஆவடியில் இருக்கக்கூடிய இந்த இடத்திற்கு தேநீர் கடைக்கு வந்து தேநீர் அறிந்துவிட்டு அங்க இருக்கக்கூடிய பொதுமக்களிடம் மக்களோட மக்களாக அமர்ந்து அவருக்கு வந்து எவ்வாறு இந்த வெள்ளத்தால பாதிக்கப்பட்டிருக்காங்க, அவர்கள் பகுதியில வந்து மழை பாதிப்புகள் எப்படி இருக்கு, அதிகாரிகள் வந்து அந்த வெள்ளத்தை வந்து அகற்றுவதற்கு நிவாரணப் பணிகளை எவ்வாறு செயல்பட்டு இருக்காங்க என்பது குறித்து கேட்டறிந்து வருகிறார். உங்களது நன்மை தகவலுக்கு நன்றி ஜெகதீஷ். கனமழையால் தமிழகத்தில் ஏற்பட்டுள்ள வெள்ள பாதிப்புகளை தமிழக முதலமைச்சர் மு க ஸ்டாலின் நேரடியாக சென்று பார்வையிட்டு வருகிறார். அந்த வகையில் தற்பொழுது ஆவடியில் வெள்ள பாதிப்புகளை பார்வையிட்ட பிறகு அங்குள்ள தேநீர் கடையில் மக்களோடு மக்களாக அமர்ந்து தேநீர் அருந்தி வருகிறார். அது மட்டுமல்லாமல் அங்கு இருக்கக்கூடிய மக்களிடம் அவரது குறைகளையும் கேட்டறிந்து வருகிறார். அது மட்டுமல்லாமல் வெள்ளம் பாதித்த இடங்களுக்கு சென்று பொதுமக்களுக்கு நிவாரண உதவிகளையும் வழங்கி வருகிறாா்.